தக்காளி வெங்காயம் போலவே பெரும்பாலான தென்னிந்திய உணவுகளில் கொத்தமல்லி கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். செரிமான சிக்கல்கள் மற்றும் குடல் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளில் கொத்தமல்லி உதவுவதாக கூறப்பட்டாலும் அதற்கான வலுவான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட நோய்களை கொண்டவர்களுக்கு கொத்தமல்லி சாப்பிடுவதே ஆபத்தில் முடியலாம். உதாரணத்திற்கு, இரத்த சர்க்கரை அளவுகள் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் கொத்தமல்லி முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால் லோ சுகர் மற்றும் லோ பிபி இருக்கும் நபர்களை அளவுக்கு அதிகமான கொத்தமல்லி பயன்பாடு ஆபத்தான நிலையில் கொண்டுவிடலாம். அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவுகளில் அதிகமான ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது என்பதால் அறுவை சிகிச்சைக்கு 2 வாரங்களுக்கு முன் கொத்தமல்லியை தவிர்ப்பது நல்லது. சன் சென்சிட்டிவிட்டி என அழைக்கப்படும் சூரிய உணர்திறன் இருப்பவர்கள் கொத்தமல்லி உட்கொள்வதால் நிலைமை தீவிரமடைந்து தோல் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. கொத்தமல்லி ஒவ்வாமை இருந்தால் வயிற்றுப்போக்கு, தோல் கருமை அடைவது மற்றும் மன அழுத்தம் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். கர்ப்பிணிகள் மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்கள் கொத்தமல்லி பயன்படுத்துவதை பற்றிய தெளிவான ஆய்வுகள் கிட்டாததால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. மருத்துவ பயன்கள் மிக்க உணவுகளுக்கும் இன்னொரு முகம் இருக்கும். அவை நமக்கு பாதகமாகவும் அமையலாம் என்பதால் எந்த உணவையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் சரியான விழிப்புணர்வுடன் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும்.